நான் அன்பறிவு. இன்றைக்கி இந்த பகுதியில் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2021 ரெண்டு காலேஜை நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். இது எதை பேஸ் பண்ணினா, நம்ம கமெண்ட் பாக்ஸில் நம்ம மேக்ஸிமம் கேட்டிருக்கிறத வச்சு தான் நான் ஒரு கொஷினாக ஒரு கேட்டிருந்தேன் நம்ம கம்யூனிட்டி பேஜஸில். அதாவது சாய்ராம் வெர்சஸ் சென்ட் ஜோசப், தென் லைலா ஐகேம் வெர்சஸ் மீனா சுந்தரராஜன், தென் ஆர்எம்கே வெர்சஸ் ஆர்இசி, தென் எஸ்ஆர்எம் ஈஸ்வரி வெர்சஸ் பனிமலர். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அதை தான் ஒரு கொஷினாக கேட்டிருந்தேன். இதில் மேக்ஸிமம் போல் பண்ணிருந்து சாய்ராம் சென்ட் ஜோசப் கேட்டிருந்தீங்க, அதை தான் இன்றைக்கி நம்ம வீடியோவை பார்க்குறோம். இந்த ரெண்டு காலேஜ் எக்கச்சக்க சிமிலாரிட்டிஸ் இருக்கு. ரெண்டுமே பிரைவேட் காலேஜ், ரெண்டுமே அட்டானமஸ் காலேஜ், ரெண்டுமே 90s ஸ்டார்ட் பண்ண காலேஜஸ், தென் ரெண்டுமே என்பிஏ நாக், இது மாதிரி எக்கச்சக்க அக்ரிடேஷன்ஸ் எல்லாமே வந்து என்ன ஃப்ரேங்கிங்லேருந்து இருக்கு. அது இல்லாமல் இந்திய கேம்பஸில் இன்னொரு காலேஜும் இவங்க வச்சிருக்காங்க, ரெண்டுத்திலுமே இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி. இது மாதிரி ஒரு ரெண்டுமே சிமிலாரிட்டிஸ் நிறைய இருக்கு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வருதுதான், நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லேட்டஸ்ட் அப்டேட் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வீடியோ எல்லாமே வந்து சேரும். ஃபஸ்ட்டு ஒரு டீட்டெயில் வியூ ஒன்று பார்த்துருவோம் மேலோட்டமாக. சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் அண்ட் சென்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ரெண்டுமே பிரைவேட் காலேஜ், ரெண்டுமே அட்டானமஸ் காலேஜ். தென் சாய்ராம் இன்ஜினியரிங் காலேஜ் 1995 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க, சென்ட் ஜோசப் பையன் 1994 ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. இதோட கேம்பஸ் பையன் சாய்ராமோட கேம்பஸ் வந்து 45 ஏக்கர்ஸ், சென்ட் ஜோசப்போட கேம்பஸ் 25 ஏக்கர்ஸ். இது எங்கே இருக்குன்னா வெஸ்ட் தாம்பரத்து காஞ்சிபுரத்தில் இருக்குது சாய்ராம். அதே மாதிரி வந்து சென்ட் ஜோசப் பையன் ஓஎம்ஆரில் இருக்குது. தென் இதோட நிக்னேம் பார்த்தீங்கன்னா சாய்ராம் எஸ்எஸ்ஆர்இசின்னு கூப்பிடுவாங்க சாய்ராம. தென் அதே மாதிரி சென்ட் ஜோசப் வந்து சென்ட் ஜோசப் எஸ்ஜேசிஇ அப்படின்னு கூப்பிடுவாங்க. இது சென்ட் ஜோசப் வந்து ரெண்டு மூணு நேம்ஸ் வந்து ஆல்ரெடி ஒரு காலேஜஸ்லாம் நமக்கு இருக்கு, நம்ம தான் பார்த்து எடுக்கணும். தென் அதே மாதிரி வெப்சைட் பார்த்தீங்கன்னா sairam.edu.in, இதான் சாய்ராம் வெப்சைட். சென்ட் ஜோசப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா sentjoseph.ac.in. ஓகேங்களா, ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அன்னாடி சிறுக்கியில் இருக்க அஃபிலேட்டட் காலேஜஸ். பட் சாய்ராம் பார்த்தீங்கன்னா நான் மைனாரிட்டி, பட் சென்ட் ஜோசப் பார்த்தீங்கன்னா கிறிஸ்டின் மைனாரிட்டி காலேஜ். தென் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா என்பிஏ நாக் வாங்கியிருக்காங்க, அது இல்லாமல் நாக்ல A+ grade ரெண்டு பேருமே வாங்கியிருக்காங்க. தென் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் சாய்ராம் பார்த்தீங்கன்னா 108 ரேங்கில் இருக்காங்க, பட் சென்ட் ஜோசப் பார்த்தீங்கன்னா 160 ரேங்கில் இருக்கிறாங்க. வாங்க நம்ம என்னென்ன கோர்சஸ் இருக்குது ரெண்டுத்துலையும் கம்பேர் பண்ணி பார்த்துருவோம். தென் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் யூஜி சீட்ஸ் வந்து சாய்ராமில் 1290 சீட்ஸ் இருக்கு, பட் சென்ட் ஜோசப்பில் 1170 சீட்ஸ் இருக்குது. பட் ஆனால் பிஜியில் பார்த்தீங்கன்னா சாய்ராமில் 228 சீட்ஸ் இருக்குது, பட் ஆனால் சென்ட் ஜோசப்பில் 270 சீட்ஸ் இருக்குது. தென் கோர்சஸ் காமன் கோர்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங், தென் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் கண்ட்ரோல் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, தென் பிஸ்னஸ் ஆஃப் எம்பிஏ இருக்குது. தென் அதே மாதிரி எம்பிஏல கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், தென் எம்பிஏல பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் டிரைவ்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு காமன் கோர்சஸாக இது ரெண்டு காலேஜுமே இருக்குது. தென் அது சாய்ராமில் இருக்கிற கோர்ஸ் சென்ட் ஜோசப்பில் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் இல்லை, அதே மாதிரி வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிஸ்னஸ் சிஸ்டம், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இல்லை, எம்இல கேட் கேம் இல்லை, கம்யூனிகேஷன் சிஸ்டம் இல்லை, தென் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்கில் ஸ்பெஷலைசேஷன் நெட்ஒர்க் அது இல்லை, தென் எம்போட சிஸ்டம் அண்ட் டெக்னாலஜி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாய்ராமில் மட்டும்தான் இருக்குது, சென்ட் ஜோசப்பில் கிடையாது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சென்ட் ஜோசப்பில் இருக்கிற கோர்சஸ், பட் ஆனால் சாய்ராமில் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா பயோடெக்னாலஜி கிடையாது, அதுமாதிரி கெமிக்கல் இன்ஜினியரிங் கிடையாது, தென் எம்பிஏ இன்க்ரே இன்டெகிரேட்டட் கோர்சஸ் கிடையாது, அப்ளைட் எலக்ட்ரானிக்ஸ் கிடையாது, மேனுஃபேக்சரிங் இன்ஜினியரிங் கிடையாது, பயோடெக்னாலஜி கிடையாது. இப்போ சென்ட் ஜோசப்பில் பயோடெக்னாலஜி பிலேயும் இருக்குது, இந்த பிடெக்லேயும் இருக்குது, எம்டெக்லேயும் இருக்குது. தென் டோட்டல் ஸ்ட்ரென்த் பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு யூஜி ஸ்ட்ரென்த்து சாய்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக 4424 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சென்ட் ஜோசப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5161 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. இதில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டுமே சாய்ராமில் 2605 ஸ்டூடெண்ட்ஸ், பட் சென்ட் ஜோசப்பில் பார்த்தீங்கன்னா 3500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. பட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ராமில் 1819 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, பட் சென்ட் ஜோசப்பில் 1661 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. ஃபீமேல்ஸ் வந்து சென்ட் ஜோசப்பில் சாய்ராமில் அதிகமாகவே இருக்கிறாங்க. அதே மாதிரி பிஜி ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ராமில் 152 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பட் சென்ட் ஜோசப்பில் 53 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் சாய்ராமில் மேல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 63 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, சென்ட் ஜோசப்பில் 10 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. பட் அதுமாதிரி ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாய்ராமில் 89 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க, பட் ஆனால் சென்ட் ஜோசப்பில் 43 ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருக்கிறாங்க. தென் வித்தின் தி ஸ்டேட்லேருந்து எவ்வளோ பேர் படிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சென்ட் ஜோசப்பில் உங்களுக்கு 5032 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் தி ஸ்டேட்டில் வந்து படிக்கிறாங்க. தென் சாய்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3897 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் தி ஸ்டேட்டில் வந்து படிக்கிறாங்க. அதே மாதிரி அவுட் சைட் த ஸ்டேட்டில் வந்து படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா சாய்ராமில் அதிகமாகவே இருக்கிறாங்க, 527 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் த ஸ்டேட்டில் வந்து படிக்கிறாங்க. தென் சென்ட் ஜோசப்பில் பார்த்தீங்கன்னா 109 ஸ்டூடெண்ட்ஸ் தான் அவுட் சைட்லேருந்து படிக்கிறாங்க. பட் சென்ட் ஜோசப்பில் அவுட் சைட் த கண்ட்ரிலேருந்து கூட படிக்கிறாங்க, 20 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் த கண்ட்ரி இருக்கிறாங்க, சாய்ராமில் யாருமே கிடையாது. அதே
மாதிரி பிஜிலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் தி ஸ்டேட்டில் வந்து செயின்ட் ஜோசப்பில் 52 பேர் தான் படிக்கிறாங்க. பட் சாயராமில் பார்த்தீங்கன்னா 103 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வித்தின் தி ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க. அவுட் சைட் த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ட் ஜோசப்பில் ஒரே ஒரு ஆள் தான், ஒரே ஸ்டூடெண்ட் தான். பட் சாயராமில் பார்த்தீங்கன்னா 49 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவுட் சைட் த ஸ்டேட்லேருந்து படிக்கிறாங்க. தென் அவுட் சைட் த கண்ட்ரி யாருமே கிடையாது. தென் லாஸ்ட் இயர் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ரெண்டு காலேஜ் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓசி வந்து சாயராமில் 191 ஆரம்பிச்சிருக்கு, செயின்ட் ஜோசப்பில் 190 ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி பிசிஎம் பார்த்தீங்கன்னா 179 ஆரம்பிச்சிருக்கு. தென் வந்து செயின்ட் ஜோசப்பில் 183 ஆரம்பிச்சிருச்சு. தென் வந்து பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 181 ஆரம்பிச்சிருக்கு சாயராம. பட் ஆனால் செயின்ட் ஜோசப் வந்து 185.5 ஆரம்பிச்சிருக்கு. தென் எம்பிசி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 184 சாயராம் ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் செயின்ட் ஜோசப் 179 ஆரம்பிச்சிருக்கு. எஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 174 தான் உங்களுக்கு சாயராமில் ஆரம்பிச்சிருக்கு. பட் ஆனால் செயின்ட் ஜோசப்பில் உங்களுக்கு 180.5 ஆரம்பிச்சிருக்கு. தென் அதே மாதிரி எஸ்சியில் வந்து 146 தான் உங்களுக்கு எஸ்சி ஆரம்பிச்சிருக்கு. பட் செயின்ட் ஜோசப்பில் 157.5 ஆரம்பிச்சிருக்கு. எஸ்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 134.5 ஆரம்பிச்சிருக்கு. செயின்ட் ஜோசப்பில் யாருக்குமே அலர்ட் ஆகலை. தென் அதே மாதிரி லாஸ்ட்டாக கடைசியாக எண்டான மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராமில் 120.5 உங்களுக்கு வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. பட் ஆனால் இங்கே செயின்ட் ஜோசப்பில் 88 வரைக்கும் உங்களுக்கு ஓசி சீட் போயிருக்கு. தென் அதே மாதிரி பிசிஎம்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79 வரைக்கும் உங்களுக்கு சாயராமில் போயிருக்கு. செயின்ட் ஜோசப்பில் 80 வரைக்கும் உங்களுக்கு ஓசி சீட் போயிருக்கு, பிசிஎம்ல போயிருக்கு. தென் அதே மாதிரி பிசியில் பார்த்தீங்கன்னா 92 வரைக்கும் போயிருக்கு சாயராமில், பட் 80 வரைக்கும் உங்களுக்கு செயின்ட் ஜோசப்பில் போயிருக்கு. தென் எம்பிசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 79.5 வரைக்கும் சாயராமில் போயிருக்கு, செயின்ட் ஜோசப்பில் 80 வரைக்கும் போயிருக்கு. தென் எஸ்சியில் பார்த்தீங்கன்னா 83.5 வரைக்கும் உங்களுக்கு வந்து சாயராமில் போயிருக்கு, செயின்ட் ஜோசப்பில் 93.5 வரைக்கும் உங்களுக்கு செயின்ட் ஜோசப்பில் போயிருக்கு. தென் எஸ்சியில் 111 வரைக்கும் உங்களுக்கு சாயராம் வந்து போயிருக்கு. தென் 84 வரைக்கும் செயின்ட் ஜோசப்பில் போயிருக்கு. தென் எஸ்டியில் 127.5 வரைக்கும் உங்களுக்கு சாயராமில் போயிருக்கு. தென் செயின்ட் ஜோசப்பில் யாருக்குமே ஹிஸ்ட்ரியில் அலங்கேட் ஆகலை. இதை ரெண்டுமே கம்பேர் பண்ணும்போது ஆல்மோஸ்ட் வந்து ஒரு சில கம்யூனிட்டியில் வந்து சாயராம் வந்து கொஞ்சம் டாப்பில் இருக்கிறாங்க, ஒரு சில கம்யூனி செயின்ட் ஜோசப் டாப்பில் இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கவுன்சிலிங்கில் உங்களுக்கு டாப்பில் கொஞ்சம் இருக்கிறது பார்த்தா சாயராம் கொஞ்சம் டாப்பில் இருக்கிறாங்க. கவுன்சிலிங் மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் செயின்ட் ஜோசப் கொஞ்சம் கீழே இருக்கிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயரை பொறுத்த வரைக்கும் செயின்ட் ஜோசப் வந்து உங்களுக்கு அட்டானமஸ் கிடையாது. பட் ஆனால் இந்த இயரில் தான் உங்களுக்கு செயின்ட் ஜோசப் வந்து அட்டானமஸ் ஆகியிருக்கிறாங்க. அதனால் இந்த வருஷம் உங்களுக்கு ஹெவி காம்படிஷனில் தான் இந்த ரெண்டு காலேஜுமே இருக்கும். இது ரெண்டு காலேஜோட உங்களுக்கு இண்டிவிஜுவல் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாக உங்களுக்கு வேணும்னா நமக்கு பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள். காலேஜ் சஜஷன் சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்ட்டில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ரெண்டு காலேஜோட உங்களுக்கு கட் ஆஃப் வந்து இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிக்கு சேர்த்து அவைலபிளாக இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தென் அடுத்து இந்த காலேஜோட எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் கவுன்சிலிங்கில் போயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஎன்ஏ கோட் சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ்னா 1419, செயின்ட் ஜோசப் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் வந்து 1317 தான் உங்களோட கவுன்சிலிங் கோடு. எவ்வளோ நம்பர் ஆஃப் சீட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராம் வந்து 1219 சீட்ஸு, செயின்ட் ஜோசப் பார்த்தீங்கன்னா 1170 சீட்ஸு. உங்களுக்கு கவர்மெண்ட்டில் எவ்வளோ சீட்ஸ் போயிருக்குன்னா 734 சீட்ஸ் வந்து லாஸ்ட் இயர் கவுன்சிலிங்கில் போயிருக்கு. செயின்ட் ஜோசப் பார்த்தீங்கன்னா 572 சீட்ஸ் வந்து போயிருக்கு. தென் கவர்மெண்ட் கோடா வந்து 57 சீட்ஸ் போயிருக்கு, 57% போயிருக்கு. இதில் வந்து 49% தான் போயிருக்கு. பட் ஆனால் செயின்ட் ஜோசப் பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி இன்ஸ்டியூஷன், 50-50%. பட் ஆனால் சாயராம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நான் மைனாரிட்டி, ஓகேங்களா? அதனால் வந்து உங்களுக்கு எக்ஸஸாகவே கவர்மெண்ட்டில் சீட்ஸ் வந்து சரண்டர் பண்ணிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட் சீட் பார்த்திங்கனா 556 சீட்ஸ் வந்து மேனேஜ்மெண்ட் ஆகும். செயின்ட் ஜோசப்பில் 598 ஸ்டூடெண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட்டாக இருக்குது. தென் ரிசர்வேஷன்ஸ் கோட்டாவும் நம்ம மேனேஜ்மெண்ட்டில் சொல்லியிருக்கிறோம். ரிசர்வேஷன் சம் கேஸ் வந்து நம்ம சொல்கிறது எல்லாமே கவர்மெண்ட் கோட்டா, ஜென்ரல் கவுன்சிலிங் மட்டும்தான். ரிசர்வேஷனில் இன்கேஸ் ஃபில் ஆகணும் அது மேனேஜ்மெண்ட்டில் ஃபில் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் மேனேஜ்மெண்ட்டில் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், இல்லை மேனேஜ்மெண்ட் வந்து 42 ஆகும், இங்கே 51% மேனேஜ்மெண்ட்டாகவும் இருந்திருக்கு. தென் அதர் தென் இந்த காலேஜில் எந்த அளவுக்கு வந்து கிராஜுவேஷன் ரேட்டில் இருக்கும்போதுனா ரெண்டு காலேஜும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிராஜுவேஷன் ரேட் வந்து எந்த பிரச்சனையுமே கிடையாது. உங்களுக்கு கிராஜுவேஷன் ரேட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இது ரெண்டுமே இருந்திருக்கு. பட் அந்த ஆவரேஜ் சாலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாயராமில் யூஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 4.62 இருக்குது, லேக்ஸ் இருக்குது. பட் ஆனால் செயின்ட் ஜோசப்பில் 4.01 தான் உங்களுக்கு ஆவரேஜ் சேலரியாக இருக்குது. அண்ட் பிஜிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயின்ட் ஜோசப்பில் அதிகமாகவே இருக்குது. சாயராமில் பார்த்தீங்கன்னா 3.85 தான் லேக்ஸ் தான் உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குது. பட் செயின்ட் ஜோசப்பில் 4.01 உங்களுக்கு ஆவரேஜாக இருக்குது. தென் எந்த அளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பெண்டிச்சருக்கு வந்து செலவு பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆக்டிவிட்டிஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கரிக்குலரத்தில் புக்ஸ் அண்ட் ஜேர்னல்ஸ் ஈ சோர்சஸ்க்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராமில் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி லெபார்டரிஸ் எக்யூப்மெண்ட்ஸ் சாஃப்ட்வேர் நியூ சாஃப்ட்வேர்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராமில் தான் உங்களுக்கு அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி இன்ஜினியர் ஒர்க் ஷாப் இது மாதிரி ஆக்டிவிட்டீஸ்க்கும் உங்களுக்கு சாயராமில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. செமினார் கான்ஃபரன்ஸ் ஒர்க் ஷாப்ஸ் இதுக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராமில் தான் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. அது கரிக்குலர் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாயராமில் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. மீன் செஞ்சாசாப்பை கம்பேர் பண்ணும்போது. தென் அதே மாதிரி உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் ஓகேங்களா,
ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா அக்ரிகேட்டட் காலேஜஸ் தான், இல்லை என்பிஏ நாக் ரெண்டுமே வாங்கியிருக்காங்க. அதனால வந்து உங்களுக்கு பிஇ பிடெக் வந்து 55,000 ஆகும். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டானா 87,000. தென் எம்இ எம்டெக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் செமஸ்டருக்கு வந்து 30,000 ஆகும். அதே மாதிரி எம்சிஏ எம்பிஏக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பர் செமஸ்டருக்கு வந்து 20,500 ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் சொல்கிறேன். அதே தென் அவங்களோட ஆக்டிவிட்டீஸ் இண்டஸ்ட்ரியல் இன்குபேஷன் சென்டர்ஸ்லேருந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஃபீஸ் வந்து வேரியேஷன் ஆகும். இதுதான் ஃபைனலைஸ் ஃபீஸ்னு அப்படி கிடையாது, இது எல்லாமே நான் கவர்மெண்ட் ஃபீஸ் மட்டும் தான் சொல்கிறோம். ஓகேங்களா? தென் அடுத்து ஹாஸ்டல் அண்ட் ட்ரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டிஸ் பார்த்துருவோம். தென் உங்களுக்கு சாயராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராமிலே சரி செஞ்சு சொல்லுங்கள் ரெண்டுத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் ரெண்டுத்துக்குமே அவங்கள அக்காமடேஷன்ஸ் கொடுக்குறாங்க உங்களை ஹாஸ்டலில். அதே மாதிரி மெஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துல வெஜ் அண்ட் நான்வெஜ் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு மெஸ் பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராமில் 4,000 பெர் மந்த் ஆகுது. அது செஞ்சு சொல்லுங்கள் 2,800 ஆகுது. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா 1,750 வந்து சாயராமில் ஆகுது. பட் ஆனால் 1,400 தான் உங்களுக்கு செஞ்சஸ் ஃபுல் ஆகுது. தென் எலக்ட்ரிக்கல் சார்ஜஸ் பார்த்தீங்கன்னா 1,050 ஆகுது. தென் காஷன் டெபாசிட் 10,000, எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜஸ் 8,000, அட்மிஷன் ஃபீஸ் வந்து 1,000. இதெல்லாம் வந்து சாயிரம்ல உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ஆனால் செஞ்சஸ் ஆஃபில் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் சார்ஜஸோ காஷன் டெபாசிட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் சார்ஜோ அட்மிஷன் ஃபீ இது மாதிரி எதுவுமே உங்களுக்கு சார்ஜ் பண்ணுறது இல்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அவங்க. அதே மாதிரி சாயிரம்ல உங்களுக்கு மினிமம் டிரான்ஸ்போர்ட் வேணும்னா உங்களுக்கு 14,000 சொல்லியிருக்கிறாங்க. பட் மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் வந்து 32,500 வரைக்கும் சொல்லியிருக்காங்க சாயராமில். பட் ஆனால் செஞ்சாஸோட மினிமம் டிரான்ஸ்போர்ட் அப்படின்னு கிடையாது, மேக்ஸிமம் டிரான்ஸ்போர்ட் தான் உங்களுக்கு 30,000 வரைக்கும் சொல்லியிருக்கிறாங்க. தென் அதே மாதிரி உங்களுக்கு இந்த ரெண்டு காலேஜும் கிடைக்கலன்னா வித் இந்த கேம்பஸ்குள்ளே ரெண்டுத்துலேயுமே உங்களுக்கு காலேஜஸ் அவைலபிளாக இருக்குது. இவங்க குரூப்லேயே இவங்க சாயராம் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் கோட் வந்து 1324. ஓகேங்களா? உங்களுக்கு இன் கேஸ் வந்து உங்களுக்கு சாயராம் இன்ஜினியரிங் காலேஜ் கிடைக்கலன்னா இங்கே அதே கேம்பஸில் இருக்க சாயராம் இன்ஸ்டியூட் வந்து ரெஃபர் பண்ணலாம். அதே மாதிரி செயின்ட் ஜோசப் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அதே கேம்பஸில் இருக்க இன்னொர் காலேஜ் வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். கவுன்சிலிங் கோட் பார்த்தீங்கன்னா 1149 தான் இதோட கவுன்சிலிங் கோடு. ஓகேங்களா? உங்களுக்கு மேல்கொண்டு உங்களுக்கு ஏதாவது மேல்கொண்டு தகவல் வேணும்னா உங்களுக்கு வெப்சைட்டில் போய் பாருங்கள். அவங்களே அவங்களே எல்லா டீட்டெயில்ஸும் அவங்க கொடுத்துருக்குறாங்க. சாயராமோட வெப்சைட் வேணும் www.sairam.edu.in. அதே மாதிரி செயின்ட் ஜோசப்போட வெப்சைட் வேணும் saintjoseph.ac.in. இதுதான் இதோட வெப்சைட்டு. உங்களுக்கு ரெண்டு காலேஜும் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு கன்க்ளூடாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாயராம் வந்து ஒரு ஸ்டெப் வந்து மேலேவே இருக்கிறாங்க செயின்ட் ஜோசப்போ பார்க்கும்போது. ஏன்னா வந்து உங்களுக்கு கரிக்குலர்லேயே உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் இருக்கிறாங்க. பட் இங்கே உங்களுக்கு வெஸ்ட்டு தாம்பரம் இந்த சைடில் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெஸ்ட்டு தாம்பரத்துலேருந்து அதாவது காஞ்சிபுரம் சைட்லேருந்து இந்த சைட்லேருந்து வரவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா சாயராம் வந்து உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஓஎம்ஆர் கிண்டி அந்த சைடில் இருக்கவங்களுக்கும் சரி, தென் சென்னையில் இருக்கவங்களுக்கு வரதும் சரி செஞ்ச சப்போ உங்களுக்கு வந்து இன்னும் கன்வீனியண்ட்டாக இருக்கும். பட் ஆனால் ரெண்டு காலேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளேஸ்மெண்ட்டும் சரி கிராஜுவேஷன் ரேட்டும் சரி எல்லாமே நல்லாவே இருக்குது. எம்பிஏ நாக் எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த ரெண்டு காலேஜ்லையும் அவைலபிள் இருக்குது. நாக்கில் ஏ பிளஸ் கிட்ட ரெண்டுத்துலேயுமே இருக்குது, ரெண்டுமே அட்டானமஸ் காலேஜ். ஓகேங்களா? சாயராம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே அட்டானமஸ் ஆகுது. செயின்ட் ஜோசப் வந்து இந்த வருஷத்துலேருந்து உங்களுக்கு அட்டானமஸ் இருக்குது. ரெண்டு காலேஜும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணலாம். பட் ஃபஸ்ட்டு சாயராம் எதிர்பாருங்க, அதுக்கப்புறம் செயின்ட் ஜோசப் எதிர்ப்பாங்க. இன் கேஸ் சாயராம் கிடைக்கலாம் செயின்ட் ஜோசப் உங்களுக்கு சாய்ஸாக வச்சுக்கோங்க. மேற்கொண்டு ஏதாச்சும் காலேஜ் போய் தகவல் வேணும்னா கான்பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு வீடியோவில் வேறொரு தொடர்பு சந்திக்கிறேன். தேங்க்யூ.